ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா சன் பிக்சர்ஸுக்கும் சரி அவங்க கரியரில் ரஜினிகாந்தோடைய கரியர்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா ஜெயிலர் சொல்லலாம் இந்த படத்தோட இரண்டாவது பாகத்தையும் தயாரிக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மூவியை நெல்சன் திலீப் குமார் அனிருத் காம்போல கொடுத்துருந்தாங்க அதைத் தொடர்ந்து லைக்கா தலைவர் ரஜினிகாந்தை வச்சு தயாரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் ஜெய்பீம் ஞானவெல் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஃபாஹத் ஃபாசில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க ரானா தகுபதி அமிதாப் பச்சன்லாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை ரிலீஸ் மந்த்து சொல்லியிருந்தாங்க அக்டோபரில் இந்த வேட்டையும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜ் டைரெக்ட் பண்ணுறப்பட தான் சொல்லுவாங்க இந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட் வந்துட்டு ரேப் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்னைக்குன்னு டேட் அறிவிக்கல கூடி சீக்கிரம் அறிவிப்பாங்க இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் அது டீசர் ட்ரைலர் டைட்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வர்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அதாவது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் பற்றிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் அது டைட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீக்கிரமாக வெளியிட போகிறதா அஃபிஷியலாக தகவல் வெளியாகியிருக்கு